ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லோரையும் என்னுடைய யூடியூப் சேனல் ஸ்மார்ட் லேர்னிங் 24/7 வரவேற்கிறதுல சந்தோஷம். அண்டு நான் என்னுடைய லெக்சர் சீரீஸ் மார்ஜினல் காஸ்டிங் உடைய லெக்சர் சீரீஸில் அடுத்த கொஸ்டினோட ரெடியாக இருக்கேன். அண்ட் இந்த லெக்சர் சீரீஸுடைய அடுத்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரிமைண்டர் கொடுத்துட்றேன். தட் இஸ் உங்களுக்கு வந்து மேற்படியாக என்னுடைய புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் தேவைன்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ண மறக்காதீங்க. இப்போ வந்து இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி மேனுஃபேக்சரர் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவர் ஒரு ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணோன்னா 625 ரூபா செலவு பண்ணணும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சேம் காம்போனண்ட்டை வந்து அவர் வேறு ஒரு சப்ளையர்கிட்ட வந்து 575 ரூபாய்க்கு வாங்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து வேறு ஒரு சப்ளையர்கிட்ட இருந்து வாங்கினார்னா கண்டினியூஸாக இந்த ப்ராடக்ட் வந்து இவருக்கு கிடைக்கும் சொல்லிட்டும் ஒரு கேரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த 625 ரூபாய் இவர் எப்படி செலவு பண்ணுறாரு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே அதுக்கான ஒரு பிரேக்கப் மாதிரி கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் 275, லேபர் 175, அதர் வேரியபிள் காஸ்ட் 50, ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு 125, இது எல்லாமே சேர்த்து 625 ரூபாய் இவர் செலவு பண்ணுறாரு சொல்லிட்டு ஒரு பிரேக்கப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷுட் ஹீ மேக் ஆர் பை த காம்பனண்ட், இந்த மேனுஃபேக்சரர் இந்த ப்ரொடியூசர் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து சுயமாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணோமா இல்லைனா வந்து அவர் வெளியிருந்து வாங்கினோமா, இதுதான் முதல் கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா வாட் வுட் பி யுவர் டெசிஷன் இஃப் த சப்ளையர் ஆஃபர்ஸ் த காம்பனண்ட் அட் 485 ஈச். தட் இஸ் சப்ளையர் வந்து 575 ரூபாய்க்கு பதிலாக 485 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் கொடுத்தாங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வாங்குவீங்களா இல்லை வாங்க மாட்டிங்களா சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ குயிக்காக சொல்யூஷனுக்கு போகலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பேட்டர்னில், தட் இஸ் த டெசிஷன் மேக்கிங் பேட்டர்னில் கேள்வி வந்து இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை வந்து செலவிலிருந்து நீங்கள் எலிமினேட் பண்ணிடணும், அதை வந்து எடுத்துடணும். இப்போ உங்களுடைய கேள்வி வந்து ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் 275, லேபர் 175, அதர் வேரியபிள் காஸ்ட் 50, ஃபிக்ஸ் காஸ்ட் 125, இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து 625 ரூபாய் வந்து செலவு ஆகுது சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கேள்வியில். ஆனால் இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து கேள்வி இருந்துச்சுன்னா எடுத்தோடனே வந்து நீங்கள் என்ன பண்ணும், உங்களுடைய செலவிலிருந்து ஃபிக்ஸ் காஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்துடணும். இப்போ ஃபிக்ஸ் காஸ்ட்டை வந்து நீங்கள் இந்த 625 ரூபாயிலேருந்து ஃபிக்ஸ் காஸ்ட் 125 ரூபாய் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மீதி வேல்யூ உங்கள்கிட்ட என்ன இருக்குது சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபாய் தான் இருக்குது. தட் இஸ் உங்களுடைய டோட்டல் செலவு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காம்பனண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக 500 ரூபாய் வந்து செலவு வருது. ஸோ இப்போது இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையர் வந்து ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் 575 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க சொல்லிட்டு கேள்வியில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து செலவு பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபாய் தான் வருது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேமிப்பு 75 ரூபாய் வருது. ஏன்னா சுயமாகவே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 75 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான விட என்ன சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் என்ன சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா த கம்பெனி ஷுட் மேக் ஆஸ் இட் உட் சேஃப் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அவங்களே வந்து சுயமாக வந்து இந்த காம்பனண்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா வெளியிருந்து வாங்கினாங்கன்னா 575 ரூபாய் செலவு வரும், சுயமாக மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டாங்கன்னா 500 ரூபாய் தான் செலவு வரும். ஸோ அதனால் 75 ரூபாய் அவங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ அதனால் அவங்களே வந்து அந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கணும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனை தொடர்ந்து அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 485 ரூபாய் சப்ளையர் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஆஃபர் பண்ணாங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நீங்களும் சுயமாக மேனுஃபேக்சர் பண்ணுவீங்களா இல்லைனா வந்து அவர்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு செலவு வந்து 500 ரூபாய் வருது, அவர் வந்து 485 ரூபாய்க்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாரு. தென் ஆப்வியஸாக வந்து நீங்கள் அவர்கிட்டருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 ரூபாய் சேவ் ஆகும். ஸோ ஆப்வியஸாக வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த கம்பெனி ஷுட் பை, ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த கம்பெனிக்கு வந்து நன்மை தரக்கூடிய வகையில் இந்த வேல்யூ வந்து அமையுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணணும் இல்லைனா வந்து பை பண்ணணும். மேக்னா சுயமாக வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும், இல்லாத பட்சத்தில் வேறு ஒரு சப்ளையர்கிட்ட இருந்து நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கிக்கணும். இதுதான் இந்த பர்டிகுலர் குவெஸ்டின்கான ஆக்சுவல் சொல்யூஷனுக்கான ஒர்க்கிங்ஸ். ஸோ ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொல்லிட்டு. ஸோ மேற்படியாக வந்து மார்ஜினல் காஸ்டிங்கோடைய லெக்சர் சீரீஸில் வேறொரு குவெஸ்டினோட கூடிய சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ணன்மார்.